الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பிதாச்சுக்கள். அந்த பிதாச்சுக்கள் எல்லாம் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் நரகிற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாரும் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தியவனாக ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்கு வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் நவீன உலகம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு டெக்னாலஜிஸ் எல்லாம் முன்னேறி கொண்டு போகின்ற இந்த காலத்திலே முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய அன்றாட செலவுகளை சரி செய்து கொள்வதற்காக வேண்டியும் எங்களுடைய குடும்பத்தார்கள் எங்களுடைய இருப்புகள் எங்களுடைய அன்றாட செலவினங்களை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி எப்படியோ நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வியாபாரத்தை செய்யத்தான் இந்த காலம் நமக்கு சொல்லி தருகிறது. நம்முடைய செலவினங்களை சரி செய்வதற்காகவே இன்றைக்கு ஒரு வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது என்ற அளவுக்கு இன்றைக்கு உலகம் மாறிக்கொண்டு போகின்றது. எனவே சகோதரர்களே, வியாபாரம் பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி நாங்கள் செய்கின்ற வியாபாரமும் நாங்கள் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல் இஸ்லாம் அனுமதித்த முறையிலே மார்க்கம் அங்கீகரித்த முறையில் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். எப்படியோ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எப்படியோ ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு தொழில் செய்யணும், ஆனால் அந்த தொழிலிலே இஸ்லாம் இருக்க வேண்டும், அந்த தொழில் செய்கின்ற நேரத்தில் மார்க்க வரம்புகளை தாண்டக்கூடாது என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லாத நம்ம பார்க்கிறோம். எதை வச்சு நம்ம சொல்றோம் என்றால், இன்றைக்கு முஸ்லிம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அதிகமான வியாபாரங்களை பார்க்கிற நேரத்தில் குர்ஆனும் ஹதீஸும் இந்த வியாபாரத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கிறதா, இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்கின்ற வியாபாரம் அது இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட வியாபாரங்களா என்று பார்த்தால், அன்புக்குரிய சகோதரர்களை, எங்களுக்கு தெரியும் நாங்கள் எது செய்தாலும் ஒன்றோ குர்ஆனில் இருக்க வேண்டும் அல்லது ஹதீஸில் இருக்க வேண்டும், இரண்டிலையும் நேரடியாக இல்லாவிட்டாலும் புது புது விடயங்கள் புது புது வியாபாரங்கள் வருகின்ற நேரத்தில் அதற்கு தோதுவான ஹதீஸ்கள் தோதுவான விடயங்களை நம்ம மார்க்கத்திலிருந்து தேட வேண்டும். நம்ம ஒரு வியாபாரத்தை தொடங்குறோம், அந்த வியாபாரம் சம்பந்தமாக நம்ம மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸ் தேடுகின்ற நேரத்தில்
அதற்கு எதிராகத்தான் குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறது என்றால் அதை நம்ம விட்டுவிட்டு ஒதுங்கத்தான் வேணும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இன்றைக்கு சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா, இன்றைக்கு நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த நாட்டிலே எல்லா விஷயங்களையும் ஹலால் மார்க்கத்துடைய அங்கீகாரம் போன்றவைகளை பார்த்தால் இன்றைக்கு எங்களுக்கு தொழில் செய்ய முடியாது, எங்களால் சம்பாதிக்க முடியாது என்ற ஒரு பொய்யான ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு நியதி கற்பிப்பதற்காகவே மக்கள் சொல்கிறார்கள். பயான்ல சொல்ற மாதிரி இப்படி ஹராம் ஹலாலெல்லாம் தெளிவா பார்க்க இயலாது, இவர் சொல்ற மாதிரி குர்ஆன் ஹதீஸ் படி நம்ம வியாபாரம் செஞ்சா கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டி வரும், நாங்கள் பரம்பரையாக செய்து வருகின்ற வியாபாரத்தை வந்து நிப்பாட்ட வேண்டி வரும், இப்படியான சில நொண்டி காரணங்களை இன்னைக்கு மக்கள் சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற வியாபாரங்களை நியாயப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், எதிர்காலத்திலே மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே லா யுபாலில் மர்உ, அந்த மனிதன் காசு சம்பாதிப்பார், காசு வந்து கொட்டிக்கொண்டே இருக்கும், அது ஹலாலான முறையில் காசு வருகிறதா ஹராமான முறையில் வருகிறதா என்பதை பார்க்க மாட்டார்கள். எப்படியோ சல்லி வந்தா மட்டும் போதும், எப்படியோ காசு வந்தால் மட்டும் போதும், அது எப்படி வருது எப்படி சம்பாதிக்கிறோம், இதை பொருட்படுத்தப்படாத ஒரு காலம் மக்களுக்கு வரும் என்று சொன்னார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இன்றைக்கு மக்களுடைய பேச்சை பார்க்கிற நேரத்தில், அவர்களுடைய நடைமுறைகளை பார்க்கிற நேரத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்த காலம் அது இந்த காலமாக இருக்குமோ என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு தான் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள் தெரியுமா, யாதி அலன் நாஸி ஸமானுன், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். அப்படி அந்த தொடர்ச்சியில சொல்றாங்க, ஒரு காலத்துல முஸ்லீம்களுக்கு ஒரு சிறந்த பொருளாதாரமாக சிறந்த வருமானமாக எது இருக்கும் தெரியுமா, மலைப்பகுதியில தண்ணி எல்லாம் வார ஒரு இடத்துல ஆடுகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த மனிதன் போவான, போய் அங்க போய் ஆடு மேய்ச்சி பாலை கறந்து ஆட்டு தொழிலை செய்து சம்பாதிச்சு கொண்டு இருப்பதுதான் சிறந்த தொழிலாக வரும். அந்த அளவுக்கு சிட்டின எல்லாம் பிசினஸ் எல்லாம் பண்ண ஒரு நிலைமை வந்துடும், ஹராம் எல்லாம் அப்படி மிக்ஸ் ஆகிரும். ரசூல் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை பண்றாங்க, இப்படி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு முஸ்லீம் பார்ப்பான் சிறந்த பொருளாதாரத்தை திரட்டணும், ஹலாலான முறையில் சம்பாதிக்கும், எத்தனையோ தொழில ட்ரை பண்ணுவான், ஒன்றும் கிடைக்காது. கடைசியில் அவர் முடிவெடுப்பார் என்ன தெரியுமா, ஆடு கொஞ்சம் தடுத்துட்டு ஒரு மலைப்பாங்குக்கு போய் அங்க போய் ஆடு மேய்ச்சி சம்பாதிப்போம். இதுதான் சிறந்த பொருளாதாரமாக முஸ்லீம்களுக்கு அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பின்னாடி வரக்கூடிய ஒரு காலத்தை பற்றி எச்சரித்தார்கள். எனவே சகோதரர், இதையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஐ யஹ்ததிப அஹதுக்கும் ஹுஸ்மதன் அலா வஹ்ரி, ஒரு மனிதன் விறகு வெட்டி முதுகிலே சுமந்து பஜார்ல கொண்டு வந்து விற்பனை செஞ்சு வியாபாரம் பண்றான்னு வச்சுக்கோங்க, காட்டுக்கு போறான் விறகு வெட்டிட்டு வரான், பஜார்ல மார்க்கெட்ல வந்து விற்கிறாரு, இப்படி விற்று கிடைக்கிற லாபத்தை வச்சு அவர்கள் வாழ்க்கை செலவு ஓட்டுறது இருக்கு தானே, ஹைரும் லஹு மின் ஐ யஸ்அல அஹதன் ஃபயுஅதீஹு அவ் யம்னஅஹு, இன்னொருத்தர் போய் தலையை சொரிஞ்சிட்டு எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களுக்கு காசு தாங்க, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சல்லி தாங்க, வீடு கட்டுறதுக்கு சல்லி தாங்கன்ட்டு இன்னொருத்தட்ட போய் கேட்டு சாப்பிட்றதை விடவும், இன்னொருத்தருக்கு கீழே நம்ம கெஞ்சி கதறி எடுத்து சாப்பிட்றதை விடவும், அவன் காட்டுக்கு போய் விறகு வெட்டி சம்பாதிக்கிறது மேல் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல புகாரியில் நபிகளார் சொல்கிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையால உழைச்சி சாப்பிடக்கூடியதாக இருந்தார். ரசூல் சொல்லுங்க தெரியுமா, அந்த தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் கானலாய குழு இல்லாமின் அமல் எதி, தந்த கையால சம்பாதிச்சு சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டாராம். இது யாரு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியோடு சேர்த்து இன்னொரு செய்தி சொல்றாங்க தெரியுமா, மா அகல அஹதும் தஆமன் கத் கைரம் மின் ஐ யாகுல மின் அமலி யதிஹி, ஒரு மனுஷன் தன் கையால சம்பாதிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு சாப்பாடு வேற எதுலயும் அவனு கிடைக்காது, சிறந்த ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட கையால உழைச்சிதான் சாப்பிட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 2072 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு மனிதர்களையும் உழைக்க சொல்கிறது. நீங்க சம்பாதிங்க, இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிசினஸுக்கு போடுங்க, அந்த பிசினஸ் ரொட்டேஷன்ல வரணும், கொஞ்சம் பேர் சம்பாதிக்கணும், பஸ்ஸும் சம்பாதிக்கணும், வேலைக்காரனும் சம்பாதிக்கணும், வாங்குறவரும் சம்பாதிக்கணும், உலகம் அப்படி ஒரு ரொட்டேஷன்ல ஓடணும். இது இஸ்லாம் சொல்கிறது. இமாரத்துல் அர்த், இந்த பூமியை சரியான முறையில் இந்த ஆட்சி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் சம்பாத்தியம் நடக்கணும், பிசினஸ் நடக்கணும்,
வேலை காரணங்கள் உருவாகணும் பொஸ்மார்கள் இருக்கணும் தொழிலாளிகள் முதலாளிகள் வேறாக இருக்கணும் இஸ்லாம் அதை சொல்லுது எல்லோரும் முதலாளிமார்களாக இருந்தால் உலகம் ஓடாது எல்லோரும் தொழிலாளிகளாக இருந்தால் உலகம் ஓடாது குர்ஆன் எங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஏழைகளிடம் காசு வரணும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் கைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியாய் மின்கும் சல்லி என்பது பணக்காரவங்கள்ட்ட மட்டும் ரோலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அப்படி இருக்காம இருப்பதற்காக நீங்க ஏழைகளையும் வேலைக்கு எடுக்கணும் இப்ப பணக்காரவங்க மட்டும் யாருக்காக சொல்லணுமா நான் பணக்காரன் நான் ஒரு தனவந்தன் எங்களோட லிங்க்ல இருக்கக்கூடிய சல்லிக்காரனோட மட்டுமே இந்த பிசினஸ் எல்லாம் நடக்கும் ஏழைகளை இந்த வியாபாரத்துக்கு பயன்படுத்தவே மாட்டேன் யாராவது சபதம் போட்டாங்கன்னா அவருக்கு பிசினஸ் செய்ய இயலாது ஏன் எல்லா பணக்காரங்களும் எல்லா வேலையும் செய்வாங்களா இல்லை எனவே இந்த உலகத்துல வியாபாரம் என்று வார நேரத்தில் தொழில் என்று வார நேரத்தில் எல்லாரும் இரண்டரை கலந்தால்தான் அந்த வியாபாரம் சிறப்பாக நடக்கும் எல்லா மக்களும் இந்த பூமியிலே நிம்மதி சந்தோஷமாக வாழ்வார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு மனிதரும் தொழில் செய்ய வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் தூண்டுகிறது அதே நேரத்தில் ஹலாலாக சம்பாதிக்கணும் நம்ம ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிட்டோம் கிடைக்கிற சம்பளத்திற்கு சேப்பில் போடுற மாதிரி ஒரு முஸ்லிமுக்கு இருக்க முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு இஸ்லாமிய வியாபாரம் என்பது பரவலாக நாடெங்கிலும் பரவலாக பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி ஏனென்றால் இன்னைக்கு அதிகமான சகோதரர்கள் சில காரணங்களை சொல்லி சொல்லி ஹராமான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்கம் எதை சந்தேகம் என்று சொல்லிச்சோ சந்தேகமான வியாபாரங்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க கேட்டா சொல்றாங்க தெரியுமா இதெல்லாம் விட்டு கலந்தா எதை செய்யறது நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று காட்டி தாங்க பார்ப்போம் அங்க போய் கடன் எடுக்கலாட்டி நீங்க கடன் தருவீங்களா இஸ்லாமிய வங்கி என்ற பேர்ல இன்னைக்கு கடன் கொடுக்கறாங்க தானே அவங்க நிறைய மாற்று வழிகளை வச்சிருக்கிறாங்க அதுக்கு மார்க்கம் தடுத்த வழிகளும் இருக்கிறது அதை போய் சொன்னா சொல்லுவாங்க தெரியுமா நீங்க பேசுறீங்களே நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் தருவீங்களான்னு கேட்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர் இது ஒரு ஒரு புத்தி உள்ள மனுஷன் கேட்கிற கேள்வியா நம்ம வழிகாட்டுறோம் குர்ஆனை சொல்கிறோம் ஹதீஸை சொல்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும் இஸ்லாமிய வழிகாட்டலின் பிரகாரம் எங்களோட பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுறது அவ்வளவுதான் அதை நீங்க தான் தேடணும் ஐடியாக்கள் வேணும்னு சொல்லலாம் நம்ம அது கூடாது என்பதனால் பேசுகிறவன் என்ன கேட்க கூடாது அங்க கடன் எடுக்க கூடாதுன்றீங்க அப்படி ஊர் எடுக்க கூடாதுன்றீங்க அங்க போய் லீசிங்க்கு வாகனம் எடுக்க கூடாதுன்றீங்க அப்ப எனக்கு வாகனம் தேவை என்ன பிசினஸ் டெவலப் பண்ணணுமே என்ன பில்டிங் மேல கட்டணுமே நீங்க சொல்லி தருவீங்களா இப்படி விதண்டாவது கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஒரு நாள் திருந்த மாட்டாங்க எனவே சகோதரர்களே நாங்க முஸ்லிம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தலைக்கு மேலான வச்சு மதிக்கக்கூடிய மக்கள் எனவே ஒரு விஷயம் பிழைந்து விளங்கிட்டோம்மா நம்ம அதிலிருந்து ஒதுங்கணும் எனவே சகோதரர்களே ஏற்கனவே உங்களுக்கு இஸ்லாமிய வியாபாரம் சம்பந்தமாக இந்த இடத்தில் பல தலைப்புகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றாலும் இன்றைக்கு புதுசாக நடக்கக்கூடிய சில வியாபாரங்கள் சம்பந்தமாக பேசலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்க்குறோம் சகோதரர்களே இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் எல்லோரும் இந்த ஆன்லைன்ல பிசினஸ் பண்றாங்க ஃபேஸ்புக்கில் பேஜ்ஸுகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் குரூப்புகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்படி நிறைய இன்னைக்கு இன்டர்நெட் பிஸ்னஸ் சொன்னால் இன்றைக்கி பரவலாக குளோபல் மார்க்கெட் இன்றைக்கு அந்த அளவுக்கு பறந்துருக்குறோம் வீட்டில் உள்ள தாய்மார்கள் முதல் இளம் சந்ததியினர் முதல் வயோதிபர் வரைக்கும் படிக்கிறவங்க படித்த எல்லாருமே இன்றைக்கு இன்டர்நெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இதுக்கு மார்க்க சட்டம் என்ன இதுக்கு மார்க்க சட்டத்தை நம்ம தேடி பார்த்தோம்னா பொதுவான சில ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் சேர்த்து பார்க்கலாம் வியாபாரம் எப்படியும் பண்ணலாம் இஸ்லாம் அனுமதிச்சப்பட்ட பொருட்களை எப்படியும் வியாபாரம் பண்ணலாம் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் பேஜ் ஒன்று வச்சு பிஸ்னஸ் பண்றாரு இது கூடுமானு கேட்டால் கூடும் தான் ஆனால் நீங்க ஃபேஸ்புக்கில் உங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றீங்க இன்னொருத்தர் பார்த்து வாங்குறாரு வாங்கினா அவருக்கு நீங்க செலக்ட் பண்ற அந்த உரிமையை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பிசினஸ் பண்ணாங்க தெரியுமா ஃபேஸ்புக்ல போட்டோ பார்த்தாச்சு போட்டோ பார்த்ததெல்லாம் ஓகே பண்ணுவாங்க அந்த பொருள் அவங்க வீட்டுக்கு போய் சேரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா போட்டோல பார்த்த மாதிரி பொருள் இல்லை அல்லது அவர் சொன்ன குவாலிட்டி அந்த பொருள்ல இல்லை இப்ப என்ன செய்யணும் இந்த வியாபாரம் இஸ்லாம் அனுமதிச்சப்பட்ட வியாபாரமாக மாறணும் என்றால் அந்த கஸ்டமர் கையில பொருள் எடுத்து பார்க்கிறாரு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றும் இல்லை அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு நீங்க அனுப்பின பொருள் வந்து எனக்கு குவாலிட்டி போடாது உங்களோட போட்டோவில் இருந்த மாதிரி அந்த பொருள் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களாக இருந்தால் நீங்க அதை ரிட்டர்ன் பண்ணுங்க உங்களோட காசை நான் உங்களுக்கு தருவோம் இந்த ஒரு நிலைமைக்கு தான் முஸ்லீம்கள் வரணும் இல்லை நீங்க இன்டர்நெட்ல ஆர்டர் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு பொருளாக ரிட்டர்ன் பண்ண இயலாது அப்படின்னு வந்தீங்கன்னா இஸ்லாம் சொல்லுகிற அந்த தேர்வு பொருத்தம் செலக்ட் பண்ற அந்த உரிமை அந்த வியாபாரத்தில் நாங்கள் கொடுக்கவில்லைன்னு அர்த்தம் எனவே அது கூடாத வியாபாரமா போயிடும் எனவே இன்டர்நெட்ல பிசினஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு கஸ்டமர் அதை வாங்கி போட்டு வாங்கின உடனே அவர் பாவிக்க முன்னாடி சொல்றாரு இது எனக்கு செட்டிஸ் இல்லைன்னா நம்ம திருப்பி வாங்குறது முஸ்லீமுடைய கடமை அடுத்ததாக சகோதரர்களே இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டோக்களை போட்டு இன்னைக்கு வியாபாரம் பண்றாங்க கொஸ்மெட்டிக் ஐட்டம் பிசினஸ் பண்றாங்க ஹேண்ட்பேக் பிசினஸ் பண்றாங்க இன்னைக்கு ஆடைகள் பெண்களுடைய ஆடைகள் பிசினஸ் பண்றாங்க எப்படி பிசினஸ் பண்றாங்க தெரியுமா ஒரு சிலரை தவிர அதிகமானவர்கள் எப்படி இருந்தால் அதுக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க அதுக்கான சில மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க
ஒரு பார்க்கலாம் எஃபில ஃபேஸ்புக்ல இபிஎஃப் ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்குது, லட்சக்கணக்கு மக்கள் அதில் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை போட்டாங்கன்னு அவங்க தகவல் தருவாங்க. இப்போ இவங்கள்ட்ட வந்து அந்த அந்த பேஜில் போடுவாங்க தெரியுமா, எங்களோட பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு மொடல் கேர்ள் தேவை, ஒரு அழகான பெண்மணி ஒன்று தேவை, யாராவது தொடர்பு கொள்ளுங்க. அங்கே நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க. அவங்க போய் ஒரு ப்ரொடக்டை, ஒரு ஹேண்ட்பேக் அவங்க சொல்கிற மாதிரி அப்படி கையில் போட்டு வந்து அப்படி பணிச்சு இப்படி பல மாதிரி ஃபோட்டோக்கள் எடுத்துட்டோம்டா, அதுக்கு ஒரு தொகை அவங்களுக்கு கொடுப்பாங்க. முஸ்லீம் பெண்மணிகள் அதில் போய் இன்றைக்கி போஸ்ட் கொடுக்குறாங்க. இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸில் ஒவ்வொரு கடைக்கும் அவர்கள் ப்ரொடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக நம்முடைய முஸ்லீம் பெண்மணிகள் ஹிஜாபோடு முஸ்லீம்களுடைய அடையாள சின்னங்களோடு அவங்க அதில் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆக கேவலம் சகோதரர்களே, எத்தனை பேர் பார்க்குறாங்க தெரியுமா, எத்தனை லட்சம் பேர் அதை பார்க்குறாங்க தெரியுமா. ப்ரொடக்ட் வந்து சின்ன பொருளாக இருக்கும், மேக்கப்ஸ் விற்கிறாங்களா, ஃபேஷியல் விற்கிறாங்களா, அதெல்லாம் ஃபேஷியல் பண்ணி அந்த முகத்தை அலங்கரித்து முஸ்லீம் பெண்கள் ஹிஜாபுகளை சுற்றி கொண்டு அதில் போஸ்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்து இன்றைக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ கொஸ்மெட்டிக் விற்கலாம், மார்க்கம் அனுமதித்த முறையில் விற்கலாம். எப்படி, நீங்கள் பெண்களோட ஃபோட்டோவை போடாதீங்க, பெண்களை அலங்கரித்து நீங்கள் காட்டாதீங்க, இப்படி ஒரு கல்ச்சர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறையில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வியாபாரம் நடக்குமாக இருந்தால் அது ஹராம், அது கூடாது. ஏன், நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்களுடைய முஸ்லீம் பெண்களை யூஸ் பண்ணுறீங்க, ஹராம். அலங்காரங்களை அந்நிய ஆண்கள் பார்க்க எத்தனை பேர் பார்த்து ரசிப்பாங்க தெரியுமா, எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க தெரியுமா. எனவே சகோ இது ஹராம். எங்களோட முஸ்லீம்கள் இந்த முறையை கையாளுமாக இருந்தால் இது கூடாது, இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி இன்னைக்கு பார்க்குறோம் இந்த வாட்ஸ்அப் குடும்பங்களில் பிசினஸ் குரூப் வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன நடக்குது, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இந்த குரூப்ஸ்ல, எங்களுக்கு தெரியும் பொதுவாக ஃபேஸ்புக் பேஜ் என்றா அல்லது வேறு வேறு விஷயங்கள்ல சப்ஜெக்ட் வேறு, ஆனா இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் என்ன நடக்குதுன்றால் ஆண்கள் பெண்கள் இரண்டரை கலக்கிறதுனால நிறைய ஆண்கள் பெண்கள் என்ற பெயரில் பெண்கள் இருக்கிற இந்த குரூப்புகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்படி இருந்தவங்க கூட தௌபா செஞ்சு அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஹசரத் நாங்கள் ரெண்டு மூணு வருஷமாக பெண்கள் நடத்துகிற இந்த குடும்பத்தில் இருக்கிறோம், அந்த அந்த குரூப்பை நடத்துகிற பெண்களோட நம்ம கதைச்சிருக்கிறோம், தேவையில்லாதவர்களும் கதைச்சிருக்கிறோம் சொல்ல சொன்ன ஆண்கள் இருக்கிறாங்க. அவன் என்ன அர்த்தம் தெரியுமா சகோதரர்களே, பொதுவான விஷயங்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மோசமான தொடர்பு ஏற்படாத முறையில் இருக்குமாக இருந்தால் தான் அது கூடுமே தவிர அதில் நிறைய விளைவுகள் வருமாக இருந்தால் நம்ம தவிர்த்து கொள்ளணும். எப்படி தவிர்த்து கொள்ளணும், பொதுவாக ஆண்கள் நம்ம என்ன செய்யலாம், எங்களுக்கு பிசினஸ் பண்ணணும் என்றதுனால நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டோம், அதில் நமக்கு ஈடுபடலாமே தவிர வீட்டில் உள்ள பெண்கள் அந்த குரூப்புகள் இருந்தால் அவங்களுக்கு மிச்சம் கவனமாகத்தான் இருக்க சொல்லணும். நான் ஒட்டுமொத்தமாக ஹராமன்னு சொல்ல வரல, இதில் வரக்கூடிய விளைவுகளை நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியில் சொல்ல வருகிறேன். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இன்றைக்கு அடுத்ததாக பாருங்க, முஸ்லீம்களுடைய கடைகளில் மார்க்கெட்டிங் பண்ற பேர்ல நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் நம்ம ஹாஜியார்மார்கள் நம்ம பணக்காரர்கள் அவங்களோட கடையை மார்க்கெட்டிங் பண்ணணும் என்பதற்காக போர்டுகள் அடிக்கிறாங்க. கடை உள்ளுக்கும் தான், கடை வெளிக்கும் தான். எப்படி போர்டுகள் அடிக்கிறாங்க தெரியுமா, கம்பெனிக்காரவங்க பெண்கள் மொடல் கேர்ள்ஸ் அழகான பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த பெண்களை வந்து இருக்கிற அழகை விட கூட்டுறதுக்காக வேண்டி அப்படி வர்ணிச்சு மேக்கப் எல்லாம் பண்ணி அவங்கள போட்டோ எடுத்து அந்த பேனர்ல போட்டுருவாங்க. நம்ம கடைக்குள்ள மோசமான பொம்பளை எத்தனை பேருக்கு போஸ்ட் பண்ணுற அந்த போட்டோ, அந்த போட்டோ நம்முடைய முஸ்லீம் கடைக்குள்ள வருது, வந்து சுவர்ல வந்து பெரிய பேனர்ல அடிச்சு வச்சிருப்பாங்க, கடைக்கு மேல பெரிய பேனர்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை சொன்ன என்ன இல்ல, இந்த கம்பெனிக்காரங்க இப்படித்தான் பேனர் தர்றாங்க அப்படியெல்லாம் இல்ல. நீங்க நல்ல ஒரு பிசினஸ் மேன் ஆக இருந்தா அந்த கம்பெனியோட ரெஃபோட அந்த கம்பெனியோட மேனேஜரோட ஏரியா மேனேஜரோட நீங்க கதைச்சு பாருங்க, எங்கட கடையில நாங்க முஸ்லீம்கள் இப்படி பெண்களுடைய உருவப்படங்கள் எல்லாத்தையும் நம்ம வச்சு இப்படி போடலாம் போட மாட்டோம், எங்கட மார்க்கத்தில் அது தடை உருவப்படங்களை தூக்கி வைக்க மாட்டோம், எங்கட இஸ்லாத்தில் அது தடையன்னு நீங்க சொல்லி பாருங்கள், அவங்க பேனர போட்டோவை மாத்தி தருவாங்க. நாங்க செய்திருக்கிறோம், பெண்களுடைய போட்டோ எங்களுக்கு வேண்டாம், அந்த போட்டோ இல்லாம எங்களுக்கு பேரை மட்டும் அடிச்சுட்டாங்க, கம்பெனி ஆக்க தந்துதான் இருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய உரிமைகள் இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் பறிபோகவில்லை, நாங்களே எங்களை பறி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பத்து பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா, இப்ப நாங்க ஒருத்தர் போய் கேட்க கூட ஏன் நீங்க போர்டை மாத்தி கேட்கறீங்க, இவங்களும் முஸ்லீம்கள் தானே, இதே பஜார்ல தானே கடை வைக்கிறாங்க, அவங்க தான் பயப்படாம பெண்களோட போட்டோலாம் தூக்குறாங்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் தேக்க தூக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு அர்த்தம் தெரியுமா, முஸ்லீம்களாகிய நாங்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாம், இதெல்லாம் நிர்பந்தம் கிடையாது, இதெல்லாம் நிர்பந்தம் கிடையாது. எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே தொழில் செய்யக்கூடிய இடங்கள், நான் ஒரு கடை போட்டிருக்கேன்னு வைங்க, இப்போ கடைக்கு சேல்ஸ்மேன் ஒன்று எடுக்கணும், ஒருத்தர் வேலைக்கு எடுக்கணும், நான் பாஸ் நான் முதலாளி எனக்கு கீழால வேலை செய்யறது ஒருத்தர் எடுக்கணும், ஒரு ஆம்பளையே பேசுறேன், அவருக்கு சேலரி வந்து குறைஞ்சது 25,000 கேட்பாங்க அல்லது 30,000 கேட்பாங்க, சேலரி எல்லாம் கட்டாது கொடுக்க இயலாது. இப்போ அடுத்த முடிவு எடுக்கிறேன் தெரியுமா, ஒரு லேடி ஒன்று எடுத்து வேலைக்கு போடுவோம்,
அன்புக்குரிய தனவந்தர்களே, பெரியவர்களே, கடை முதலாளிமார்களே, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். நீங்க கடையில நிக்கிறீங்க, உங்களுக்கு கீழாக வேலை செய்யறதுக்கு ஒரு பெண்மணியை நீங்க வேலைக்கு அமர்த்துறீங்க. தன்னன் தனியாக முதலாளியாகிய நீங்களும் சேல்ஸ் உமனாகிய அந்த லேடியும் கடையில நிக்கிறான். உள்ளம் நல்லம், உள்ளம் சுத்தம், நீங்க நல்ல மனசுலன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க, அவர் என்ன நல்ல மனுஷனப்பா, சாலையான மனுஷன், தொழுதுக்கும் ஓதிக்கொண்டு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உங்களோட உள்ளம் கிளியர்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, லா யக்லுவன் ரஜுலுன் பிம்ராஅத்தின் இல்லா மஅஹாதி மஹ்ரமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்றாங்க தெரியுமா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிச்சு இருக்க கூடாது, மஹ்ரமான ஒருத்தர் இருந்தாலே தவிர. இப்ப யோசிச்சு பாருங்க, தன்னம் தனியாக நிறைய கம்யூனிகேஷன்ஸ்ல பார்க்கலாம், கம்யூனிகேஷன்ல பஸ் ஒருத்தர் இருப்பார், முழுக்க வாரங்களை டீல் பண்ணுங்க ஒரு லேடி இருப்பான். அதே மாதிரி வேறு வேறு கதைகள், பேர் சொல்ல விரும்பல, நிறைய கதைகள், குறிப்பாக இந்த இந்த ஊரிலே அதிகமான கதைகளிலே பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரன், இது மாற்றப்படணும். பொஸ்மார் யாருன்னு கேட்டா முஸ்லீம்கள், பள்ளிக்கு வரா, தொழுறா, ஹஜ்ஜுக்கு போறார், உம்ராக்கு போறார். ரசூலுல்லாஹ் சொன்ன கடையில் 8 மணி சேரமா 9 மணி சேரமா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸை மறந்து ஒரு பெண்ணோடு தன்னந்தனியாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க தெரியுமா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக சைத்தான் வருகிறார். இப்ப குடும்பத்தில் பிரச்சனை, நீங்க எவ்வளவு லட்சக்கணக்கு செலவழிச்சு மேல இல்ல, மனைவியின் உள்ளத்துல சைத்தான் ஒரு சந்தேகத்தை போட்டுருவான். 10 பேர் கதையை கட்டுவான், பாத்தீங்களா, அவர் உம்ராக்கு போறார், ஹஜ்ஜுக்கு போறாரு, பெரிய ஹாஜியான கடையில் ஒரு லேடியோட வச்சுக்கொண்டு தன்னந்தனியாக இருக்கிறார். நீங்க நல்ல மனிதனாக இருந்தாலும் ஷைத்தான் விட மாட்டான், ஷைத்தான் விட மாட்டான். புறோ கதை கட்டினது ஒரு பாத்தீங்களா, வீணான பழி சுமத்துறாங்க, அந்த பெண்ணின் மீது கதை கட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னாடி பேசி வேலை இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, 2 பேர் தனி இருந்தீங்கன்னா மூணாவது ஷைத்தான் வருவாருண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகுமா? சில நேரம் ஷைத்தான் கதை கட்டுற நேரத்தில் வருவான், இன்னும் சில நேரம் உங்களோட உள்ளத்தை ஷைத்தான் மாற்றுவான், உங்களோட உள்ளத்துல ஷைத்தான் மாற்றுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க பாக்குறோம் தெரியுமா, இன்னொரு 10,000 ரூபா ஒரு ஆணுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுத்தா ஒரு ஆம்பளை வைப்போம். பெண்கள் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லவில்லை, அது பெண்களுக்கு தொழில் செய்வதற்கு வேற நிபந்தனைகள் இருக்கிறது. பெண்கள் பெண்களுக்கு வியாபாரம் பண்ணிக்கிறட்டும் அல்லது பெண்கள் மாத்திரம் இருக்கட்டும், அதுக்கு வேற வழிமுறை இருக்கிறது. இது ஆண்கள் பெண்கள் தன்னந்தனியாக இருக்கிற கடைகள் இருக்குமாக இருந்தால் இது ஹராம், இது தவிர்க்கப்பட வேண்டும். முதலாளிமார்களுக்கு காரணம் சொல்லவே முடியாது, ஒரு ஆம்பளை எடுத்தா கூட சம்பளம் கொடுக்கணும், அதனாலதான் இந்த பொம்பளை வச்சிருக்கிறோம் என்ற காரணம், மார்க்க ரீதியாக திட்ட தெளிவான பிழை. இப்படி தனிமை உருவாகுமாக இருந்தால் அந்த தனிமையில் இருக்கக்கூடிய நேரம் ஹராமான முறை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள, இப்படி எல்லாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சகோதரர்கள். அதே மாதிரி முஸ்லிம் தனவந்தர்களுக்கு சொந்தமான பெரிய ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ்களை பார்க்கிறோம், பேர் சொல்ல விரும்பவில்லை. கவலையான விஷயம், அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்கள் எடுத்து வேலைக்கு போடுறாங்க, பெண்களை வேலைக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லலை, அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். பெண்களை வேலைக்கு எடுத்தால் எப்படி அவங்களை வைக்கணும், அவங்களை யாரை ஹெண்டில் பண்ணணும், அவங்களோட ஆடைகள் எப்படி இருக்கணும், இஸ்லாம் தன்னந்தனியாக சொல்லியிருக்கு. ஆனால் முஸ்லீம் தலைவர்கள், முஸ்லீம் முதலாளிமார்களுடைய கடைகள், அந்த கடைக்கு பெண்கள் என்ன செய்கிறாங்க, வேலைக்கு எடுக்கிறாங்க. ரூல்ஸ் என்ன தெரியுமா, நீங்க சேல்ஸ் நடக்கிற நேரத்தில் காலையில் 9 மணியிலிருந்து மாலையில் 6 மணி வரைக்கும் நாங்க தார இதே டிஷர்ட்டை போடணும், இதே டெனிம உடுக்கணும். ஆண்களுக்கும் ஒரே மாதிரி டெனிமும் டிஷர்ட்டும், பெண்களுக்கும் ஒரே மாதிரி டெனிமும் டிஷர்ட்டும், சுத்தமான ஹராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, லஅனல்லாஹு மினல் முதஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின்-நிஸா. ரசூல் என்ன சொல்றாங்க, அந்த ஹதீஸ் அப்படி வருது, நீண்ட நீண்ட ஹதீஸ், ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடிய பெண்களையும், பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடிய ஆண்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுடைய லஅனத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. கடையில நம்ம லட்சம் சம்பாதிக்கணும் என்பதற்காக, பெண்களுக்கு தொழில் கொடுக்கணும் என்பதற்காக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எடுத்து ஸ்டாஃப் மார் 20 இருக்கிறாங்க, 10 உமன்ஸ் மார், 10 ஆண்கள், 2 பேரும் வச்சாச்சு, 2 எல்லாரும் 20 பேருக்கு ஒரே உடுப்பு, பொம்பளைக்கும் ஒரே டிஷர்ட், ஆண்களுக்கும் ஒரே டிஷர்ட் தான். பெண்களுக்கு என்ன தெரியுமா ரூல்ஸ் போடுவாங்க, ஆண்கள் தாடியை வளைக்கணும், அது ரூல்ஸ். பெண்களுக்கு என்ன ரூல்ஸ் போடுவாங்க தெரியுமா, லிப்ஸ்டிக் பூசி இருக்கணும், லிப்ஸ்டிக் அழிஞ்சா இடைக்கட மறக்க பூசிக்கணும், ஃபேஷியல் பண்ணணும். இன்னைக்கு பெரிய ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ்ல ஒரு சூப்பர்வைசர் வச்சிருக்கிறாங்க, அந்த சூப்பர்வைசர் வேலை என்ன தெரியுமா, அவன் ஆண்களை கவர்ற மாதிரி ஆடை அணிஞ்சுக்கிட்டு அவனை வேலை சேல்ஸ் உமன்களை பாக்குறது, போய் பார்ப்பாங்க முடியெல்லாம் கலண்டு இருக்குதா, லிப்ஸ்டிக் எல்லாம் அழிஞ்சிருக்குதா, மாத்துக்கல்ல பூசிக்கல்ல. முஸ்லீம் கடைகள் எங்கே இந்த அநியாயம், அன்புக்குரிய சகோதரர்களே, திட்ட தெளிவான ஹராமான முறைமைகள் எங்களுடைய முஸ்லிம் முதலாளிமார்களுடைய கடையிலே அது இருக்குமாக இருந்தால், நடைபெற்று கொண்டிருக்கிறது, நான் இல்லாததை சொல்லல, நம்ம நாட்டில் நடக்கிற சிச்சுவேஷனை பார்த்து விசாரித்து கேட்டுவிட்டு சொல்கிறேன், இது தவிர்க்கப்பட வேண்டும்.
இதை பகிரங்கமாக பேசினால் சில ஆக்கம் சொல்லுவாங்க, ஆஜியார் கோச்சு கூறுவார், முதலாளிமார் கோச்சு கூறு. அன்புக்குரிய சகோதரர், மார்க்கத்தை சத்தியத்தை தெளிவாக பேசுவதற்கு யாருக்கும் பயப்படுத்தவில்லை. சொல்வதில் பிழையினோ சொல்லலாம், இல்லை நம்ம லேடிஸ் ஸ்டாஃப் வச்சிருக்கிறோம், மேக்கப் பூசத்தான் செய்கிறோம், ஃபேஷியல் பூசத்தான், மேக்கப் பூசக்கூடாது நாங்கள் எங்கே சொல்லலை, ஃபேஷியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, லிப்ஸ்டிக் பூசக்கூடாதுன்னு சொல்லலை, எங்கே பூசணும் அங்கே பூசுங்க, கணவனுக்கு முன்னாடி பூசி அழகை காட்டுங்க. இது கடையில் வாரவங்களுக்கு அழகு காட்டுறது. அதுவும் இன்னொரு ரூல்ஸ் என்ன தெரியுமா, பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க பெண்களுக்கு, பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். எப்படி ஒருத்தர் கடைக்குள்ள வார நேரத்தில் ஹாய் அப்படி கூப்பிட்டு குட் மார்னிங் குட் ஈவினிங், அது ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில் ரசூல் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுத்தால குர்ஆன் என்ன சொல்றான், பெண்கள் பேசுற நேரத்தில் வளைஞ்சு குழஞ்சி பேசக்கூடாது, சொந்த குரல்ல பேசணும். ஆனா கடையில ட்ரைனிங் கொடுக்குறாங்க தெரியுமா, சொந்த குரலை மாத்து, நீ பேசுற மாதிரி சொந்த குரல் பேசினா கஸ்டமர்ஸ் வராது, கஸ்டமர்ஸ் எடுபடாது, நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி யாருக்கு தெரியுமா, பஸ் கோபம் கூட முன்னும் கஸ்டம் நீங்க ரிசப்ஷன்ல வச்சிருக்கிற லேடி குழப்பம், லேடிக்கு பேச தெரியாது, சும்மா வந்ததோட போங்கன்றான், செக்ஷனை காட்டின அங்கன்றான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ன்றான், ரிசப்ஷனுக்கு அவசரி வராது உடனே மாத்துங்கன்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ உங்களோட சொந்த குரலை உடைச்சி ஃபயத்துமா அல்லதி ஃபீ கல்பிஹி மரமும், அல்லாஹ் சொல்றான் பெண்கள் வளைஞ்சு குழந்தைலாம் பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி பேசுனீங்கன்னா எவன் உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அது பிரச்சனை மாறிடும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வழிகாட்டுறான். இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு. அன்புக்குரிய சகோதரர் பாருங்க, இன்னைக்கு சில கடைகளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாலிபர்கள் சும்மா கடைக்கு போறது, வாலிபர்கள் சும்மா அந்த டைம் ஆனா நைட்டுக்கு டைம் ஆனா வாங்கலாம் சேர்ந்து சும்மா கடைக்கு போற, எந்தக்கிட்ட போற, என்ன வாங்குறது போற, வாங்குறதுக்கு சேப்புளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் காசு இருக்காது, ஒரு 500 ரூபாய் காசு இருக்காது, ஏன் கடைக்கு போறாங்கண்டா, இந்த பெண்கள் அலங்கரிச்சு கொண்டு அப்படி உடுத்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த பெண்களை பார்த்து ரசிப்பதற்காக முஸ்லீம் வாலிபர்கள் போகிறார்கள். இது மிகப்பெரிய கேவலம், இதுக்கு முஸ்லீம் முதலாளிகள் இடம் கொடுக்கிறாங்கன்னா மிகப்பெரிய கேவலம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொன்று பார்க்கணும், மேற்கத்திய கலாச்சாரத்தில் இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம் சம்பந்தமாக சொல்ற நேரத்தில் ஒரு அதாவது மார்ட்டின் லிஸ்ட்ரம் ஒருத்தர் இருக்கிறார், நூலாசிரியர் ஒருத்தர் மார்ட்டின் லிஸ்ட்ரம், இவர் சொல்றார் ஒரு பிசினஸ் முன்னேறணும் என்றால், இவர் முஸ்லீம் அல்ல ஒரு மேற்கத்திய ஒரு வியாபாரி, அவர் சொல்ற பிசினஸ் ஒன்று முன்னேறணும் என்றால் வார கஷ்டப்பட்ட 5 புலன்களையும் மறக்கணும், அப்பதான் அந்த பிசினஸ் சரியா போகும். ஒரு பிராண்ட் ஒன்று அடிச்சாச்சு, ஒரு பிராண்ட் ஒன்று உற்பத்தி செஞ்சிட்டோம், 5 புலனையும் மயக்கணும், அப்போ அந்த பிசினஸ் தானாக போகும். எப்படி மயக்கிறது, இன்றைக்கு அது நடக்குது, இன்றைக்கு அது நடக்குது. கடவுளுக்கு போகிற நேரத்தில் பெண்கள் அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க ரிசப்ஷனில், அப்படி கண்ணை மயக்கியாச்சு, அதுக்கப்புறம் உள்ளுக்கு போக மெல்லிய ஒரு மியூசிக் கொண்டு போட்டு வச்சுருப்பாங்க, காலை மயக்கியாச்சு, சாப்பாடு கிடையாது டேஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க, எல்லாமே முடிச்சு. இன்றைக்கு பாருங்க, மேற்கத்தியர்கள் திட்டம், ஒரு பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதாக இருந்தால் அவருடைய திட்டம் என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் வார கஷ்டப்பட 5 புலன்களையும் மயக்கு, மயக்கினாத்தான் பிஸ்னஸ் தானாக போகும். சகோதரர்களே யோசிச்சு பாருங்க, சில ஆண்கள் கடை வச்சிருக்கக்கூடிய, பெட்டி கடை வச்சிருக்கக்கூடிய, பசார்ல கடை வச்சிருக்கக்கூடிய ஆண்கள்ட்ட கேட்டா உங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, மௌலவி நாங்க 5 வருஷமா 6 வருஷமா இந்த ரோட்ல இந்த பசார்ல கடை வச்சிருக்கிறோம், இன்னும் எங்கட பிஸ்னஸ் இவ்வளவுதான், ஒரு கொஞ்சம் போகுது, கூலிய கட்டுறோம், சேல்ஸ்மேனுக்கு சேலரியை கொடுக்குறோம், நாங்க ஒரு சாதாரண ப்ராஃபிட் எடுக்கிறோம், இப்படிதான் போகுது. நேத்து முந்தின நாத்த பக்கத்துல ஒரு கடையை வந்து போட்டிருக்கிறா, அவங்களுக்கு கடுமையான வியாபாரம், நாங்கள் 5 வருஷமா மார்க்கெட் பண்றோம், நோட்டீஸ் அடிச்சோம், பேர் அடிச்சோம், ரேடியோவில் அட்வர்டைஸ் கொடுத்தோம், டிவியில் எப்படி கொடுத்தோம், எங்களுக்கு வியாபாரம் இல்லாத வியாபாரம், எங்களுக்கு இல்லாத பிசினஸ், நேத்து முதல் நாத்து ஓபன் பண்ணி அந்த கடைக்கு பிசினஸ் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறாங்க. அங்க போய் பார்த்தா விளங்குது, ரைட், எங்க பிசினஸ் குடிச்சு தெரியுமா, இவங்க 5 பேருமே ஆம்பளைகள் தான் வியாபாரம் பண்றாங்க. 6வது கடை போட்டாங்க தானே போன மாசம், ஒரு லேடி, அந்த லேடி சாதாரண பருவ வயதை அடைந்த ஒரு லேடி, பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சோதனை வருமோ யோசிக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் சரியான முறையில் எடுக்கப்பட வேண்டும், சரியான முறை சம்பாதிக்கப்பட வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கண் கருத்துமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு நடக்கக்கூடிய இன்னொரு வியாபாரத்தை நம்ம பார்க்குறோம் தெரியுமா, இந்த தங்க நகைகள், இதுவும் பெண்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம் தான், தங்கக்கடை ஜுவல்லரிலாம் வச்சிருப்பாங்க. இப்போ ஜுவல்லரிக்கு அதிகமான பெண்கள் வேணாலும் போயிட்டு வராங்க தானே, ஏன் போயிட்டு வராங்க, அவங்க எதனாலும் கேஷ் கொடுத்து 1 லட்சம் ரூபா கொடுத்து போட்டு சங்கம் வாங்கிட்டு வராங்க, இல்ல வீட்டுல மூத்த தாத்தர கல்யாணம் வந்தா அதுக்கும் தங்க கடைக்கு போவாங்க, தங்கச்சியர் கல்யாணம் வந்தா அதுக்கும் தங்க கடைக்கு போறாங்க. ஏன் போறாங்க தெரியுமா, இருக்கிற பழைய தங்கத்தை மாத்தி புதிய தங்கம் எடுக்கிறது,
இத சொன்னா சிலாங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி செய்றாங்கன்னா சகோதரர்களே, தனக்கு இத வந்து ஒரு 2 பவுன் ஒரு மாலை இருக்குது. இது நல்லா விளங்குங்க. நிறைய தாய்மார்கள், மனைவிமார்கள், சகோதரிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிட்டங்கில போய் நிறைய பேரை பாக்குறோம். ஏன் தங்க மாத்த போறாங்க? இப்படி மாத்துறாங்க? மார்க்கம் அனுமதிச்சப்பட்ட முறையில மாத்துறாங்களா, மார்க்கம் தடுத்த முறையில மாத்துறாங்களா? 100க்கு 95 விதமான பெண்கள் மார்க்கம் தடை செய்த முறையில் தான் மாத்துறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி மாத்துறாங்கன்னா, ஒரு பொம்பளை அவகிட்ட 2 பவுண்ட் மாலை இருக்கு, இதை எடுத்துட்டு போவான். எடுத்துட்டு போய் இவக்கு புதிய ஒரு மாலை வாங்கணும், புதிய ஒரு டிசைன்ல மாலை வாங்கணும். இப்ப புதிய டிசைன் மாலையெல்லாம் பார்த்தாச்சு, இப்ப விலையை போடுவாங்க. பழைய இவட கையில இருக்கிற 2 பவுனுக்கு விலை வேணும், சாதாரணமா ஒரு 80,000 ரூபாய் விலை வந்தாச்சு. புதுசா பாக்குற தங்கத்தை பார்ப்பாங்க, அதுக்கு விலை கடக்காரவங்க சொல்லுவாங்க இதுக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்னு விலை அடிச்சாச்சு. இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? சரி, என்ன கையில இருக்கிற 2 பவுன் தங்கத்தையும் பிடிங்க. அது எவ்வளவு கொடுத்தாச்சு? 80,000 ரூபா கொடுத்தாச்சு. அப்படித்தானே கொடுத்து மேலதிகமாக பேச தொடர்ந்து இன்னொரு 20,000 கொடுக்குறாங்க. அப்ப 1 லட்சம் சரி, புதிய தங்கத்தை எடுத்துட்டு வராங்க. இது மார்க்கத்தில் தடை, இது மார்க்கத்துல பிள ஏனைய பொருள்ல பிளச்சல் இல்ல. இப்ப நீங்க ஒரு பைக் ஒன்று வாங்குறீங்க, உதாரணத்துக்கு பாருங்க, உங்கள்ட்ட ஒரு ஸ்கூட்டி பைக் ஒன்று இருக்குது, அந்த பைக் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல விலை வந்து 1,30,000 ரூபாய்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு புதிய ஒரு பல்சர் பைக்கை வாங்க போறீங்க, அவன் சொல்ற 2 லட்சம். சரி, இப்போ 1,30,000 ரூபாய் பெருமதியான பைக் அவருக்கு கொடுத்து போட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் 70,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு பல்சர் பைக் எடுத்துட்டு வந்துடலாம். இது ஹலால். ஆனால் தங்கத்துடைய விஷயத்தில் இது செய்ய இயலாது. தெளிவான ஹதீஸ் சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப், தங்கத்துக்கு தங்க மாத்திர நேரத்துல சமனாக இருக்கணும், ஒரு கைக்கு கை உடனே மாத்தணும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் 2 பவுன் கொடுக்குறீங்க தானே, அது வந்து கொடுக்குறதும் 2 பவுன், எடுக்கிறதும் 2 பவுன், நீங்கள் ஏன் புதுசாக சல்லி எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க? அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவோம், ஒரு காரணமும் சரி வராது. நீங்கள் தங்கத்தை என்ன செய்யணும் தெரியுமா? பழைய தங்கம் 2 பவுன் மாலையா, அதை கொண்டு போய் கலக்காரன்ட்ட விலையை கேட்க சொல்லுங்க. தாய்மார்கள்ட்ட 80,000 ரூபாய் விலை சொல்கிறாங்களா, பிஸ்னஸை முடிங்க. நீங்கள் தங்கத்தை எடுத்துக்கொண்டு 80,000 ரூபாய் கையில் வாங்க, காசை தானுங்க, தந்து விட்டு புதிய தங்கத்தை பாருங்க. புதிய தங்கத்துக்கு 1 லட்சம்ன்றா எக்ஸ்ட்ரா 20,000 இந்த 80,000 போட்டு கொடுங்க. இதை பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, என்ன போல இது ஒரு விளையாட்டுமா இருக்குது, 2 பவுண்டு தானே. காசை கையில் எடுத்து போட்டு 20,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கறது உண்டு, 80,000 ரூபாய் விலையை மதிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா 20,000 கொடுக்கறது உண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, 2 ஒன்று மாதிரி விளங்கினாலும், அது சாதாரண எங்கட புத்திக்கு வந்து அது சரி மாதிரி தான் விளங்கினாலும், மார்க்கம் தடுத்து இருக்கிறது தங்கத்துக்கு தங்க மாத்திர நேரத்தில் இன்றைக்கு அதிகமான மக்கள் செய்கின்ற முறை, அது பிழையானது, அது தவிர்க்கப்பட வேண்டும், அது விரிவாக பார்க்கப்பட வேண்டும். சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் சகோதரர்கள் சொல்கிறோம், இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கள் பிஸ்னஸ் பண்றாங்க, நிறைய முஸ்லீம்கள் வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க, படிக்கிறாங்க இல்லை. புகாரியில பிசினஸ் சம்பந்தமான தனியான ஒரு பாடம் இருக்குது, முஸ்லீம் தனியான ஒரு பாடம் இருக்குது. அப்போது நீங்க எந்த ஹதீஸ் புத்தகத்தை எடுத்தீங்கன்னாலும் அல் பை அல் புயோ வியாபாரம் சம்பந்தமான தனியான ஒரு பாடம் இருக்குது. எல்லாத்தையும் படிக்கிற மக்கள் பெரிய பிசினஸ் பண்றாங்க, அதை பத்தி அவளுக்குரிய நாலேஜும் அறிவும் இல்லாம இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் சமூகத்தை விழிப்புணர்வு ஊற்றுறோம், ஏன் மக்களையும் படிக்க தூண்டுகிறோம் என்றால், முஸ்லீம் சமூகத்துக்குள் வரக்கூடிய அந்த பொருளாதாரம், முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் முதலாளிமார்கள், முஸ்லிம் சகோதரர்கள், முஸ்லிம் தனவந்தர்கள் சம்பாதிச்சு பள்ளிக்கு கொடுக்கறீங்க, மதரசா கொடுக்கறீங்க, எல்லாம் கொடுக்கறீங்க தானே, எங்களுக்கு ஆசனம் தெரியுமா? நீங்க கொடுக்கிற அந்த சல்லி, நீங்க கொடுக்கிற அந்த காசு பியோவாக இருக்கணும், ஹலாலாக சம்பாதிச்ச முறையாக இருக்கணும். மார்க்கம் தடுத்த முறைகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அதெல்லாம் கூடாது. இன்னைக்கு பாக்குறோம் பசார்ல எவ்வளவு போட்டி பொறாம நடக்குது தெரியுமா? பிசினஸ்ல போட்டி போடலாம், இன்னொருத்தனை குழி தோண்டி பிழைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யபீஉ பஅதுக்கும், உங்க ஒரு சகோதரர் செய்கின்ற வியாபாரத்துக்கு எதிராக நீ வியாபாரம் பண்ணாத. இவன் கடை போடுறான், கோழி கடை போட்டான்னு வச்சுக்கோங்க, கிலோ 500 ரூபா, இன்னொருத்தவன் வந்து போடுறான் கிலோ 490 ரூபா, சரி விலை பிரச்சனை இல்லை. அடுத்தவன் பாக்குற அடுத்த அன்னைக்கு 480 ரூபா, அடுத்த அன்னைக்கு இவர் 470 ரூபா, குறைச்சி 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 கடைசிக்கு இவருடைய கடையிலேயும் கோழி ஒரு கிலோ 300 ரூபா, இவருடைய கடையிலேயே 300 ரூபா, ரெண்டு பேரும் ஒரு 2 மாசத்துல கடையை மூடிட்டு போக வேண்டி வருது. அந்த கொஸ்ட் கொடுக்குறான், அந்த கொஸ்டுக்கு வியாபாரம் பண்றான், பசாருக்கு நடக்குது. ஒரு உதாரணத்தான் சொல்கிறேன். எனவே சகோதரர்களே, இந்த முறைமைகள் எங்கட முஸ்லீம் சமூகத்தின் இல்லாமலாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு முதாரபான் ஒரு சிஸ்டம், அது விரிவாக பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் எங்க சமூகத்தில் நடக்கிற ஒரு பிழையை சுட்டி காட்டுகின்றேன், எல்லாம் விரிவாக பேசுவதற்கு ஹுத்துபா இடம் கொடுக்காது. எனவே ஒரு பிழையை சுட்டி காட்டுகின்றேன். முதாரபான் என்ன, சல்லி இருக்கிற ஒருத்தர், அவருக்கு பிசினஸ் செய்ய ஐடியா இல்லை, அவருக்கு வந்து பிசினஸ் ஒண்ணு கைகோர்த்து கஷ்டப்படுறதுக்கு ஐடியா இல்லை, அவர்கிட்ட காசு இருக்குது, பிசினஸ் பண்ற ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்றார், முதலீட்டை கொடுக்கிறார். சரி, கொடுத்தா இஸ்லாம் என்ன சொல்லுது, எனக்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு இருக்கு, எனக்கு பிசினஸ் பண்ண ஐடியா இல்லை,
நான் தொழில் செய்கிற உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காசை தருகிறேன் நீங்க உங்க பிசினஸ்ல போட்டு நீங்க என்ன செய்ங்க பிசினஸை டெவலப் பண்ணுங்க அல்லது பிசினஸோட தொடங்கி செய்ங்க எனக்கு ப்ராஃபிட் தரணும் எப்படி ப்ராஃபிட் தரணும் எப்படி ப்ராஃபிட் தரணும் என்பதுல தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் எப்படி காசு கொடுக்குறாங்க தெரியுமா எனக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்குது நான் உங்க பிசினஸுக்கு போட்டா மாசம் எவ்வளவு தருவாய் கேக்குறாங்களா இல்லையா எனக்கிட்ட 50 லட்சம் இருக்குது உங்க கடைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணினால் 50 லட்சத்துக்கு மாசம் எவ்வளவு தருவீங்க இப்ப சாதாரண தொழிலாளி பாக்குறானு தெரியுமா கடைக்காரன் பாக்குறான் இப்படியா 50 லட்சம் எடுத்துக்கிறோம் சரி நான் உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் தர்றேன் மாசம் 25,000 தர்றேன் அப்படி ப்ரொஃபிட்டை குறிச்சு சொல்றாங்க நீங்க 50 லட்சம் ரூபாய் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணினீங்கடா மாசம் உங்களுக்கு 50,000 ரூபாய் தருகிறேன் இது கூடுமா மார்க்கத்துல இது கூடாது இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட முறை எது மார்க்கத்தில் ஹலாலான முறை என்றா நான் உங்களுக்கு 50 லட்சம் தர்றேன் அல்லது 10 லட்சம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றேன் நீங்க பிசினஸ் பண்ணுங்க பிசினஸ் பண்ணி வார ப்ரோஃபிட்ல வார ப்ரோஃபிட் இருக்குதானே வார ப்ரோஃபிட்ல 50% எனக்கு 50% உங்களுக்கு அல்லது வார ப்ரோஃபிட்ல 40% எனக்கு 60% உங்களுக்கு அல்லது வார ப்ரோஃபிட்ட மூணா பிரிங்க மூணுல ரெண்டு எனக்கு தாங்க உண்டு நீங்க அல்லது மூணுல ரெண்டு நீங்க உண்டு இப்படித்தான் ப்ரோஃபிட்டை பிரிக்கணுமே தவிர இப்படித்தான் அக்ரிமெண்ட்டுகள் எழுதப்பட வேண்டுமே தவிர நம்ம ஒரு கணக்கு கொடுத்து போட்டு மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு தரணும் என்பது ஹராம் அது பற்றி இது கூடாது ஆனா இன்றைக்கு நிறைய தனவந்தர்கள் செய்யறாங்களா இல்லையா செய்யறாங்க அதே நேரத்தில் இன்னொரு ரூல்ஸ் போட்டுருவாங்க தெரியுமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தான் பொறுப்ப வெள்ளம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி களம் எடுத்தாலும் சரி கடைக்கு நெருப்பு வந்தாலும் சரி தந்த 50 லட்சத்துக்கு நீங்க தான் பொறுப்பு ஏன்னா அது மார்க்கத்தில் அப்படி இல்லை ஏன்னா நீங்க இன்னொருத்தனுக்கு உங்க காசு கொடுக்கறதாக இருந்தால் யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அவரை நீங்கள் முழுமையாக நம்பினால்தான் காசை கொடுக்கலாம் கொடுங்க நயம் வந்தாலும் ஏத்துக்கிறணும் நஷ்டம் வந்தாலும் ஏத்துக்கிறணும் இது நயத்தை மட்டும்தான் நம்ம எடுப்போம் நஷ்டத்தை எடுத்துக்கிற மாட்டோம் எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா இது மார்க்கம் சொல்லவில்லை நயத்தை மட்டும்தான் நம்ம எடுப்போம் நஷ்டம் வந்தா நீங்க தான் பொறுப்பு அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லல எப்ப நஷ்டத்துக்கு அவர் பொறுப்பாகமாக இருந்தால் நான் கொடுத்தது உதாரணத்துக்கு ஜென் பிசினஸுக்கு நான் கொடுத்தது ஒரு டெக்ஸ்டைலுக்கு ஆனா அவர் எனக்கு தெரியாம அந்த காசை கொண்டு போய் நான் சொன்னால் இன்னொரு பிசினஸ்ல போட்டுட்டார் இப்ப லாஸ்ட் அப்ப அவர் தான் பொறுப்பு நான் எனக்கு தெரியாம இன்னொரு பிசினஸுக்கு போட்டாருன்னா அவரு பொறுப்பு மற்றபடிக்கு எனக்கு நல்லா தெரியும் இதுதான் பிசினஸ் இப்படிதான் செய்ய போறான் சல்லியை போட்டார் லாஸ்ட் நடந்துச்சு இப்ப இல்ல இல்ல நான் தந்த 50 லட்சம் திருப்பி தரத்தான் வேண்டும் அப்படின்னு அடம் பிடிப்பார்களாக இருந்தால் அது இஸ்லாமிய முறையில் இடம்பெற்ற ஒரு ஒப்பந்தம் கிடையாது இஸ்லாமிய முறையில் ஹலாலான ஒரு பொருளாதாரம் கிடையாது என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே வியாபாரிகள் தனியாக உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டி இருக்கிறீர்கள் எனவே எங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்வதற்காக நம்ம ட்ரை பண்ணி இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபார சிஸ்டங்களை படிப்போம் எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருடைய பொருளாதாரத்திலையும் பரக்கத் செய்தருள்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமிய வியாபாரம் ஒரு கண்ணோட்டம் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக சகோதரர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த வியாபாரத்தில் வந்து சத்தியம் செய்தல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்னஸ் பண்ணுற நேரத்தில் சத்தியம் பண்ணுவதை தடுத்திருக்கிறார் ஒரு பிரச்சனை வருது பிரச்சனையை உண்மைப்படுத்துவதற்காக சத்தியம் பண்ணுறது வேறு சப்ஜெக்ட் எங்களோட பொருளை எங்களோட பிராண்டை விற்று கொள்றதுக்காக என்ன கடையில் இருக்கக்கூடிய அந்த சாமானை வித்து கொடுறதுக்காக சத்தியம் பண்றது இது எடுத்துட்டு போங்க ஆஜியர் வல்லாஹி இது சூப்பர் சாமான் தான் இது எடுத்து சாப்பிட்டு பாருங்க இது எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக நல்லா அப்படி சொல்லி சொன்னதோட வார கஸ்டமர் பாப்பாங்கிறது மாட்டே தொழுற மனுஷன் நோம்பு முடிக்கிற மனுஷன் சத்தியம் பண்றார் அவர் சத்தியத்தை மாற்றம் செய்ய மாட்டார் அப்ப உண்மையாக தான் இருக்கும் எங்கட பிசினஸுக்கு அல்லாஹோட பேர்ல சத்தியம் பண்றது நம்ம சார்பாக வச்சு வியாபாரம் பண்ணினால் இது தவிர்க்கப்பட வேணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு தெரியுமா ஒரு முறை ஒரு மனிதர் பஜார்ல மார்க்கெட்ல வந்து அவர் பொருளை விற்கிறதுக்காக அப்படி பறத்துறாரு பறத்தி போட்டு ஒரு மனிதர் வாரார் அவருக்கு அந்த பொருளை எப்படி அவர் விளங்கப்படுத்துறாரு என்றால் எப்படி மார்க்கெட்டிங் பண்றாருன்னா அல்லாஹ்வின் சத்தியம் பண்ணி அவருடைய பொருள் அவர் விளங்கப்படுத்துறார் இது நல்ல ஐட்டம் எடுத்துட்டு போங்கன்றார் உடனே அந்த மனிதர் தெரியுமா ரசூல் அந்த ஹதீஸ்தே சொல்றாங்க ஏன் சத்தியம் பண்றாருண்டா மா லியூகி ஃபீஹா ரஜுலன் மினல் முஸ்லிமீன் பண்ற சத்தியத்துல வாரவர் விழுந்துடணும் சத்தியம் பண்ண அதுக்காக ஒன்றும் இல்லை சாமம் குவாலிட்டி தான் அப்படின்னு விழுந்து பொருளை வாங்கிட்டு போயிடணும் இந்த செய்தி ஒரு மனிதன் செய்கிறார் பஜார்ல உடனே அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இருக்கிறான் தெரியுமா இன்னல் லதீன இஷ்தரூன பி அஹ்தில்லாஹி வ அய்மானிஹிம் தமனன் கலீலன் யார் அல்லாஹ்வோட வாக்குறுதியை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் இந்த உலகத்துல சொற்ப
கிரயங்களை வாங்குறது பார்க்கறங்களோ உலாயிகல ஹலாகலஹும் ஃபில் ஆகிரா மறுமை நாளில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. வலா யுக்கல்லிமுஹுல்லா அல்லாஹ் அவர்களோடு பேசவும் மாட்டான். வலா யந்துரு இலைஹிம் யௌமல் கியாமா மறுமை நாளில் அப்படி சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ண அவர்களை பார்க்கவும் மாட்டான். வலா யுசக்கீஹிம் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு நொம்பலமான வேதனை இருக்கிறது என்று மூன்றாவது அத்தியாயம் 77வது வசனத்துடைய அந்த குர்ஆன் வசனம் இறங்குறது. இந்த ஹதீஸ் புகாரியில 2088வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த சத்தியம் பண்றத நம்ம மேக்ஸிமம் தவறுந்து கொள்ளணும். வியாபாரத்தை சத்தியம் தேவையில்ல, பொருளை காட்டுங்க, உண்மையை சொல்லுங்க, விரும்பினா எடுத்துட்டு போகணும், இல்லாட்டி வச்சுட்டு போகணும். விஷயம் முடிச்சு இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அல் ஹலிஃபு முனஃபிகத்துன் லிஸ்ஸில்அ மும்ஹிகத்துன் லில்பரக. புகாரியில 2087வது ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சத்தியம் பண்றது உங்களோட பொருளை அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு மார்க்கெட் பண்றதுக்கு லேசா இருக்கும். உங்களோட சாமம் வித்து பண்றதுக்கு சத்தியம் உதவும், ஆனால் மும்ஹிகத்துன் லில்பரக்கா கிடைக்கிற ப்ராஃபிட் அந்த பரக்கத் இல்லாம போயிடும், பரக்கத் அழிஞ்சிரும். சத்தியம் பண்ணினா பொருட்கள் கூட வித்துப்படும், ஆனால் அதே நேரத்தில் கிடைக்கிற பரக்கத் வந்து அழிஞ்சு போகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக இன்னொன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு துஆ கேட்டார்கள், ரஹிம் அல்லாஹும் ரஅன் சம்ஹன் இதா பாஅ சம்ஹன் வ இதா ஷ்டரா சம்ஹன் வ இதா க்தலா. புகாரில வரக்கூடிய முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி சொன்னாங்க தெரியுமா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும், அவன் ஒரு பொருளை வாங்குற நேரத்திலையும் நேர்மையாக வாங்குவான், நடுநிலைமையாக நடந்து கொள்வான், ஒரு பொருளை விற்கிற நேரத்திலையும் நடுநிலைமையாக நடந்து கொள்வான். அப்படின்னா மனுஷத்தன்மையோட மதிச்சு பிசினஸ் பண்ணணும். ஒரு பொருள் இருக்குது பஜார்ல, அதனுடைய விலை 100 ரூபா 95 ரூபா 110 ரூபா இப்படி தான் போகுது, சாதாரண விலை. இது தெரியாதத்த வந்துட்டான் கடைக்கு, எவ்வளவு விலைன்னு கேட்டால் ஆட மூஞ்ச பாக்குறது, எங்களுக்கு வேண்டிய விலை வச்சு விற்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னமல்ல அமாலு பின்னியாச்சு, இதுல என்ன எப்படி இவன் வந்திருக்கிற கடைக்கு வந்திருக்கிற ஆள் விஷயம் விளப்பம் இல்லாத ஒரு ஆள், அவருக்கு சொல்றதா நீங்க கேட்கிற ஐட்டம் வந்து 500 ரூபான்றான், நீங்க எடுத்துட்டு போயிட்டாச்சு. பாருங்க, நீங்க விக்கிற நேரத்துல நடுநிலைமையாக மனுஷத்தன்மையோட நடக்கல. இப்படி நடக்காம நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொஃபிட் ஓகே, ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய துஆ உங்களுக்கு இல்ல. அதே மாதிரி தான் ஒரு பொருளை வாங்க போயிருக்கேன், நீங்க கடையில விக்கிறீங்க, விலையை கேட்கிறேன், 100 ரூபா சொல்றீங்க, நல்லா தெரியும் பஜார்ல 95 ரூபா 100 ரூபா 110 ரூபா ஐட்டம் போகுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 50 ரூபா தருவா 40 ரூபா தருவா, உடைக்கிற விலை அதுக்கங்கெல்லாம் எலும்பு இல்லாத விலை, இப்படி விலைக்கு ஆக குறைச்சு கேட்கறதும் கூடாது. ரசூல் அதையும் தடுத்தார். எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்துல கவனமாக இருக்கிற நடுநிலைமையாக மனுஷத்தன்மையை மதிச்சு, அவரும் ஒரு மனுஷன், அவரும் ஒரு பிசினஸ் பண்றவர், அவரும் சம்பாதிக்கணும், அவர்தான் குடும்பம் வாழணும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்க வாங்கணும், நல்லெண்ணத்தோடு விற்கணும், இந்த முறையை நம்ம கையாளணும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிறைய ஐட்டங்களுக்கு இந்த கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்க, இதுவும் தனியாக ஒரு பாடம். நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்க, பொருள் அப்செட் ஆகியாச்சு, 6 மாசம் கேரண்டியோ 1 இயர் கேரண்டியோ கொடுத்தீங்க, பொருளை தூக்கிட்டு வராங்க, வந்து சொல்றாரு ஐட்டம் குழப்பம், சாமான மாத்திட்டாங்க அல்லது செஞ்சுதாங்கன்னு, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடைக்கு புதிய கஸ்டமரை கவனிச்சு 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 வாரண்டி கார்டை தூக்கிட்டு வந்து வர 1 மணித்தியாலும் வெயிட் பண்ண வைப்பாங்க. சில ஆட்கள் 2 மணித்தியாலும் 3 மணி வெயிட் பண்ணிட்டு 7 மட்டும் சாமான தூக்கி வீசி போட்டு தேவையில்லப்பான்ட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். இது முறையா? முஸ்லீம் வியாபாரிகள் முறை இப்படி இருக்கக்கூடாது. புதிய கஸ்டமரோட கடைக்கு சாமான் வாங்க வந்தாலும், ஏற்கனவே நீங்கள் வியாபாரம் செஞ்சு முடிஞ்ச பழைய கஸ்டமர் பொருளை தூக்கிட்டு வந்திருக்கிறார், நீங்க தான் கேரண்டி கொடுத்தீங்க, நீங்க தான் வாரண்டி கொடுத்தீங்க, அவரை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு, அவரை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க மதிக்கணும். அப்படியா? தாங்க நாங்கள் இன்னொரு புதிய பொருளை வச்சுக்கோங்க, அல்லது நீங்க ஒரு 3 நாளில் வாங்க செஞ்சுதார், அல்லது ஒரு 10 நாளில் வாங்க செஞ்சுதார், அவரை தான் ஃபர்ஸ்ட்டு கவனிக்கணும். ஆனால் இன்றைக்கு நிறைய அதிகமான கடைகளில் இந்த கேரண்டி கார்டு வாரண்டி கார்டை தூக்கிட்டு வரவனே ஏதோ சும்மா கேட்டு வரவமாயினே கூட பாருங்க. எனவே சகோதரர்களே, மிக கவனமாக, இஸ்லாமிய வியாபாரம் என்பது நானும் நீங்கள் நினைக்கிறதெல்லாத்தையும் பிசினஸ் பண்ணுவோமே, அது நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரியும் பிசினஸ் பண்ணுகிறாரு. மிக கவனமாக, நீதியாக, நேர்மையாக, பொய் சம்பந்தம் இல்லாமல், சத்தியம் சம்பந்தம் இல்லாமல், ஏமாற்றம் சம்பந்தம் இல்லாமல், இன்னொத்தனை கீழே போடணும் என்ற எண்ணம் இல்லாமல், அளவு நிர்வையில் மோசடி இல்லாமல், மிக தெளிவாக எங்களுடைய வியாபாரங்கள் அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைத்து வியாபாரிகளுடைய பொருளாதாரத்திலையும் பறக்கச் செய்தருள்வானாக, அனைவருடைய பொருளாதாரத்திலையும் நல்ல பறக்கத்தை ஏற்படுத்தி முஸ்லீம் சமூகத்தில் ஹலாலான முறையில் மாத்திரம் சம்பாதிக்கக்கூடிய முஸ்லீம் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தொழிலாளிகளாக எங்கள் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.